ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டார்ஸ் ஆன் தமிழ்னா உங்கள் எஸ் ஜிடிதர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கென்டா வர்சஸ் டைச்சி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க கைஸ் இந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேனா. ஃபஸ்ட்டு கென்டா பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டைச்சி பற்றி பார்க்கலாம். ஸோ கென்டா வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் சாகாவோட ட்ரிட்டாகனிஸ்ட், விச் மீன்ஸ் தேர்ட் மெயின் கேரக்டர். எப்படி பேப்ளேட் பஸ்ட்ல வந்து ஃப்ரீ வந்து ஒரு ட்ரிட்டாகனிஸ்டாக இருந்திருப்பானோ அதே மாதிரி தான் வந்து நம்ம கென்டாவும் கிட்டத்தட்டன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனும் வந்து ஜிங்காவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இவனும் ஒருத்தன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இவன் பேட்டில் பண்ணுறப்ப அந்தளவுக்கு அவங்ககிட்ட கான்ஃபிடென்ஸ் இருக்காது, அவங்ககிட்ட பேப்ளேடிங் ஸ்கில்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறமா நம்ம ஜிங்கா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணி அவனை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லெஜெண்டரி பிளேடராகவும் ஆயிடுவான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யங் பிளேடர். அதே மாதிரி இவனும் பார்க்கவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குள்ளமாக தான் இருப்பான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கென்டா ஒரு நியூ பிளேடராக வந்து இருப்பான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுக்கு கான்ஃபிடென்ஸும் இருக்காது, பட்டு போக போக கற்றுப்பான். அதே மாதிரி இவன் ரொம்பவே கைண்ட் அண்ட் கேரிங்காகவும் இருப்பான். ஸோ இவனோட பே பிளேடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சஜிடேரியோ. ஸோ பே பிளேடு மெட்டல் ஃபியூஷன், அதுக்கப்புறமா மெட்டல் மாஸ்டர்ஸில் வந்து ஃப்ளேம் சஜிடேரியோ வந்து யூஸ் பண்ணியிருப்பான். அதே மாதிரி மெட்டல் ஃபியூரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சஜிடேரியோ வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஃப்ளேம் சஜிடேரியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாமினா டைப் பேப்ளேட், பட் கென்டா வந்து அதை ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி ஃப்ளாஷ் சஜிடேரியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பேப்ளேட். ஸோ ரைகாவோட அந்த ஸ்டார் ஃப்ராக்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடுக்குள்ளே வந்து எவால்வ் ஆகி இருக்கும். அதே மாதிரி எல்ட்ராகோ டெஸ்ட்ரக்டரோட பவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்ளேட் வந்து ஒரு ஓவர் பவர்டு பேப்ளேட். ஃப்ளேம் சஜிடேரியோட ஸ்பெஷல் மூவ்ஸ்லாம் என்னென்னா ஃப்ளேம் கிளா, டைவிங் கிளா, அண்டு ஃப்ளாஷ் சஜிடேரியோவோட ஸ்பெஷல் மூவ்ஸ் வந்து டைவிங் ஏரோ. அவன் எப்போ வந்து ஒரு லெஜெண்டரி பிளேடராக ஆனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயுகா வர்சஸ் ராகோ பேட்டில் அப்போ அவனோட ஸ்டார் ஃப்ரேக்மெண்ட் வந்து கென்டா கிட்ட தான் விட்டுட்டு போவான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு லெஜெண்டரி பிளேடராக ஆயிடுவான். அதே மாதிரி நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் அவன் ரொம்ப அந்தளவுக்கு அவன்கிட்ட பேப்ளேடிங் ஸ்கில்ஸ்லாம் இல்லைன்னு. ஸோ அதுக்கு இன்னொரு காரணமும், அதுக்கப்புறம் அவன் எப்படி வந்து இந்த லெஜெண்டரி பிளேடர் ஆனான்னு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பண்ணுவான், அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் போடுவான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டைச்சி பற்றி பார்த்துலாம். ஸோ டைச்சி வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளேட் ஜி ரெவல்யூஷனில் மட்டும்தான் அப்பியர் ஆயிருப்பான். அண்ட் அதுக்கு பிஃபோர் வந்த அந்த ஃபியர்ஸ் பேட்டில் மூவியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அப்பியர் ஆயிருப்பான். அவனோட பேப்ளேட் அண்ட் பிக் பீஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட் ஆட்ரகுன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் டைப் பேப்ளேட், அண்ட் அது வந்து உண்மையிலே ரொம்பவே பவர்ஃபுல்லான பேப்ளேட். கென்டா மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைச்சியும் ரொம்பவே யங் பிளேடர். அதே மாதிரி அவனும் வந்து ஷார்ட்டாக தான் இருப்பான். அண்ட் அவன் வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு. டைச்சி வந்து எப்பயுமே விட்டே கொடுக்க மாட்டான். அது பே பேட்டிலாக இருந்தாலும் சரி, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பூந்து விளையாடுவான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுமையாக ட்ரைனிங் பண்ணுவான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பே ஸ்டேடியம் அதுலலாம் வந்து அவன் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம் கிடைக்குதோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணுவான். மலை இருந்தால் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவான். தண்ணி காடுன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் இடம் இருக்கோ அப்படியே அந்த ஓப்பன் ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ட்ரைனிங்கே பண்ணுவான். அண்ட் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய் கூட வந்து அவன் பேட்டில் பண்ணுவான்ல ஃபஸ்ட் டைம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வெளில தெரியும். ஏன்னா காய் வந்து எவ்வளோ பெரிய பிளேடுன்னு தெரியும், பட் அதை கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பொருட்படுத்தாமல் அவன் பாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தெனாவட்டில் வந்து பேட்டில் பண்ணுவான். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தோக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைஞ்சிடும். டைச்சியோட ஏமே வந்து எப்படியாச்சு டைசனும் தோக்கடிச்சு அந்த வேர்ல்டு சாம்பியன்ற டைட்டில் வந்து அவனுக்கு சொந்தமானோம் அப்படின்னு தான் வந்து பேப்ளேடிங்கே பண்ண ஆரம்பிப்பான். பட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் டைசனோடையே சேர்ந்து வேர்ல்டு சாம்பியன் வந்து ஜெயிச்சிருவான். டைசன் வந்து வேர்ல்டு சாம்பியனாக ஆறதுக்கு வந்து டைச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கான். டைச்சி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைசன் வந்து வின் பண்ணியிருப்பானா அப்படின்றது வந்து ஒரு டவுட்ஃபுல் தான்.
அண்டு அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வெட்டுறவர் அப்படின்றதுனால அவன் ஸ்கூலுக்கெலாம் வந்து எதுவுமே பெருசாக போனதே இல்லை. வெறும் பேப்ளேட் பேப்ளேட் அதை மட்டும் கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வளர்ந்துருக்கவே செஞ்சுருக்கான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டா ட்ராகன் பக்கம் வந்தீங்கன்னா அது வந்து ஒரு அட்டாக் டைப் பேப்ளேட் அண்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் ட்ராகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ராட்டா ட்ராகனோட ஸ்பெஷல் மூவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைக் ஸ்லாஷ் வேஸ்ட் ஹரிக்கன், வேஸ்ட் கட்டர், கிரேட் கட்டர், அல்டிமேட் கிரேட் கட்டர், ட்வின் டொர்னாடோ அட்டாக், ஸ்பைக் சா. அடுத்ததாக இவங்க ரெண்டு பேரும் பேட்டில் பண்ணாங்கன்னா யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கென்டா தான் வின் பண்ணுவான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம டைச்சியை விட கென்டாக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அவன் வந்து பே ஸ்டேடியம்லலாம் நிறைய பேட்டில் பண்ணியிருக்கான். அண்ட் நம்ம ஜிங்கா அண்டு ரைகாவோட கைடன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கில்ஸையும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். அண்டு ஸ்டாட்ஸ் வச்சு பார்க்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா டைச்சியை விட கென்டா தான் வந்து ஒரு குட் பிளேடராக தெரியுதான். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து டைச்சி வின் பண்ணுவான்னு தோணுதா அப்படின்னா கென்டா வின் பண்ணுவான் அப்படின்னு தோணுதான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை பார்க்க ஸ்டார் ஜோன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்களை இன்னொன்று ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன்.